வெல்கம் டு அவர் கிச்சன். எஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம நம்மளோட கிச்சனை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் வந்துட்டு நம்ம லிவிங் ஏரியாவோட அட்டாச் ஆகி தான் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு டோரோ ரூம் மாதிரியோ கிடையாது. இந்த மினிமல் ஸ்பேஸை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோன்றத பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். குக்கிங் ஏரியாலேன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கவுண்டர் டாப் சுற்றி கட்டிடுறேன், அப்புறம் கீழே இருக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கிற அந்த 1, 2, 3 கபோர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு குக்கிங் ஏரியா. மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சிம்னி கொடுத்துருக்கா, சேம் லைட் வித் எக்ஸாஸ்டர் இருக்கும். அண்ட் இது எல்லாத்தோட மெயின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இங்கேயே இருக்கும். ஸோ இந்த சுவிட்ச் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சனுக்கான எலக்ட்ரிசிட்டி மட்டும். நெக்ஸ்ட் குக்கிங் ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இண்டக்ஷன் ஹாப்னே சொல்லுவாங்க, கேஸ் ஸ்டவ் கிடையாது. இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய தலைவலி தான், பிகாஸ் இது ரொம்ப க்ரீஸியாகவே இருக்கும். நம்ம ஒரு ஒரு வாட்டி குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமே வந்துட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 வீக் நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ரீஸியாகிடும், பிசு பிசுன்னு, அப்புறம் அது போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹை மெயின்டெனன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி இதில் 4 அந்த பர்னர் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட சுவிட்ச் வந்து இங்கே இருக்கும், ஒன்று வந்து குக்கருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, பட்டன் டைப் இல்லாமல். ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே இப்படி போட்டோனாலே ஆன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி என்ன சமையல்னோ அப்படியே பார்த்துருங்க. இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு சிலிக்கான் பேட் வச்சுருப்பேன், ரொம்ப ஹீட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் டக்குன்னு சமைச்சிட்டு அப்படியே இது மேலே வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இது வந்து செட்டுன்னு சுட சுட தூக்கி இந்த அலுமினியம் ஃபாயிலில் வச்சோன்னா அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால தான் இதை போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து சால்ட்டு, ஆயில், அதுக்கப்புறம் நட்ஸ் ஜார் வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் ஜார்லேயே கீழே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடிக்கடி எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பக்கமாக வச்சுக்கிறது தானே. நெக்ஸ்ட் இந்த கரண்டி, பிக்கரு இதெல்லாமே போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த ஜார் மாதிரியே செட்டாகவே இது நீங்கள் ஐக்கியாலெல்லாம் பார்த்தீங்கனாலே இது இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பவுலு. ஃப்ரூட் பவுல் பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது பவுல் தான். தனியாக நான் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டுன்னு எதுவும் வாங்கலை. எப்பயுமே ஏதாச்சும் 1-2 ஃப்ரூட்ஸ் இருக்கிறது தான், நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸில். இது வந்துட்டு கிச்சன் டவல், காமனாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறது தான். இது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கிச்சனில். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில், இது வந்து 2 வாங்கிட்டு இருந்தோம் பவுன்லேண்டில். ஒன்று வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் வச்சுட்டாரு, இன்னொன்று இங்கே இருக்குது. எப்போச்சும் வெளியில் ஏதாவது ஷாப்பிங் போனோன்னா இல்லை வெளியில் போனோன்னா நான் எடுத்துகிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு இந்த கப்பு தண்ணி குடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதுக்கான பிளேஸ் இங்கே தான், கபோர்டிலலாம் வைக்க வேணாம் அப்படின்ட்டு. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சராக இருக்கும், பட் ஆர்டிஃபிஷியல் தான். இதை இந்த வீட்டோடே கொடுக்கும் போதே கொடுத்துருந்தாங்க, சரி அழகாக இருக்கே இந்த பிளேஸையும் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதை பார்க்கும் போது காலையில். இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸி தான். மிக்ஸி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆன்லைனில் வாங்கினது, ஜி பாசன்ட் இந்த பிராண்டு. இந்தியன் மேக்கு தான், ஆனால் இது இந்தியாவில் கிடைக்குமான்ட்டு எனக்கு தெரியலை. இது யூஏலெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மிக்ஸி பற்றின ரிவ்யூலாம் எனக்கு பெருசாக தெரியல, பிகாஸ் நானே தனியாக யூஸ் பண்ணுறதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு, வீட்டிலலாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே இருக்குது. சமையலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுன்றதுக்காக கனெக்ட் பண்ணியே வச்சுருப்போம், ஜஸ்ட் இந்த சுவிட்ச் போட்டாலே இது ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் இது பக்கத்துலேயே ஒரு ஸ்டீல் பேஸ் தான், இது எப்போயாச்சும் யூஸ் பண்ணுறது தான், சுட சுட பொருள் ஏதாச்சும் இருந்தால் தூக்கி இங்கே வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அவன் தான், அவன் வந்து ரொம்ப ரேர் கேஸில் யூஸ் பண்ணுறது தான், பட் தொடச்சி சுத்தபத்தமாக வச்சுருப்போம். வெளியிலேருந்து ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதை சூடு படுத்துறதுக்காக தான் இருக்கும், பட் வீட்டில் செஞ்சு சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இருக்காது, இதை யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது டோஸ்டர். டோஸ்டருமே நாங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் ப்ரெட்டே நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படியும் வாங்கினாலும் இந்த டோஸ்டரில் போட்டு நாங்கள் சுட்டு சாப்பிட மாட்டோம், அதை நார்மலாக ஸ்டவ்லேயே வச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு சும்மா வெட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வீட்டுக்காரங்களே எங்களுக்கு கொடுத்தது தான், ஃபர்னிஷ்ட் ஹோம் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரீபெய்ட் கரண்ட்டு தான், யூகேலலாம்
மந்த்லி ஆனால் நம்ம பில் கட்ட வேண்டாம், மந்த் ஸ்டார்டிங்கே நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதில் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இயர்லி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், வீக்லி டேக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். பேலன்ஸ் இப்படி காட்டும். நெக்ஸ்ட் வெசல் வாஷிங் ஏரியா தான். இதில் வந்துட்டு நார்மலாக இந்த ஃபேரி அப்படின்ற ஒரு பிராண்டு தான் நான் வாங்குவேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு பாட்டிலே நான் வந்துட்டு ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் கூட வச்சுப்பேன். ஒரு சின்ன ஒரு 2 டாப்ஸ் போட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ ஃபோம் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு நான் பிளேட் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். பிளேட் ஸ்டாண்ட் மொத்தமே எங்களுக்கு இவ்வளோ தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. 2 பேருன்றதுனால நான் சும்மா ஒரு எமர்ஜென்சிக்கு 3 வச்சுருக்கேன். ஸோ பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாசர் பிளேட் மாதிரி வச்சுருக்கேன். 2 போர்டு இருக்குது, கட்டர் போர்டு. ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ்க்கு, இன்னொன்று வந்துட்டு நான்வெஜ் இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்காக. அடுத்து டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா கிரில் ஓவன் தான். இந்த கிரில் ஓவனும் வந்துட்டு யூகேயில் எல்லார் வீட்டுங்கள்லையும் மேண்டேட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான். அதுக்கு வெளியிலேயே அந்த மைக்ரோ க்ளவ் கொடுத்துருக்காங்க, அதை நான் சும்மா வெளியில் வச்சுருக்கேன், எதுக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே நார்மலாக இதை சுற்றினாலே ஆன் ஆகிடும். இப்போதைக்கு அது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஏதாச்சும் பேக் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நான் இந்த வெசல்ஸ்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இதை பேக் பண்ணுவேன். ஸோ சும்மா பவுல்ஸு, அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா பிளேட்ஸ், பேக்கிங் பிளேட்ஸ் அப்படி தான். இந்த கபோர்ட் பொறுத்த வரைக்கும் நான் வெசல்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் அதிகமாக எதுவுமே இருக்காது, ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். சப்பாத்தி ரோலரு, அதுக்கப்புறம் இட்லி பேனு, பின்னாடி ஒரு பேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு 3 சைஸஸில் இருக்கும். இதில் இந்த இட்லி குக்கர் மட்டும்தான் இங்கே வந்து ஆர்டர் பண்ணது, மித்தது எல்லாமே நாங்கள் துபாயிலேருந்து வரும்போதே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தது தான். இங்கே கிடைக்காதுன்ட்டு இல்லை, பட் வரும்போதே வந்துட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக வாங்கிட்டு வந்தது, வந்ததுக்கப்புறம் தேட முடியாதுன்ட்டு. இது வந்து அரிசி பேக்கு, இது இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசின்ட்டு தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஆனியன்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஆனியன்ஸு, அது கார்லிக் எதுக்கு இருக்குன்னு தெரியல, ஜஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் தான். இது மோஸ்ட்லி கிச்சன் ஏரியாவில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த சிங்க்குக்கு கீழேயே இருக்கிற ஒரு பாய்லர் ஏரியா தான். இதோட டேப் கனெக்ஷன், அப்புறம் பாத்ரூமில் இருக்கிற கீசர், இது எல்லாத்தோட இதுவும் இங்கே தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்பேஸில் தான் நான் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வெளியில் வந்து ஒரு ட்ரே போட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சது தான். கிச்சன் டவலு, அதுக்கப்புறம் டாய்லெட் ரோல்ஸு. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அரிசி கழுவுறதுக்காக வாங்கினது, பட் செடிக்கு நாங்கள் தண்ணி ஊற்ற வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பேகு, வாஷிங் மிஷினுக்கான அந்த திங்ஸ் எல்லாம், இன்னொரு பேக் அங்கே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி கிச்சன் ஏரியாவில் தான் இந்த மாதிரி பாய்லர் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ கீசர் கனெக்ஷனு, டேப் கனெக்ஷன்ஸு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கபோர்ட் போட்டே வச்சுருப்பாங்க. 95% யூகேயில் இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இது 5 நான் அவ்வளோ ஃபீட் பண்ணி வைக்கல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா கட்லரி ஐட்டம்ஸ் தான், ஃபோக்கு, நைஃபு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன்னு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நைஃபு, இதுலேயும் வந்துட்டு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் எல்லா சைஸ் நைஃபும் இதில் இருக்கும். அப்புறம் ஒரு வெஜிடபிள் பீலர், இது வந்துட்டு ஒரு வடிகட்டி, அப்புறம் இது ஒயிட் கலரில் அது மிக்சிக்கு கொடுத்தது, இது பெருசாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, சும்மா அப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிச்சன் டவல், அதுவும் யூஸ் பண்ணுறதுல புதுசு. ஸோ அவ்வளோதான், இந்த 2 ட்ராயர் தான் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறது அண்ட் மெயின் ஐட்டம்ஸு. மித்த 3 ட்ராயரும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி தான். வாங்க அதையும் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எப்போவும் வாங்கினது டீ அண்ட் காஃபி சாஷட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சும்மா பாக்ஸு, அப்புறம் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க சில கப்பு. இது வந்துட்டு நான் வாங்கினதா, ஆ இல்லை, நான் துபாயிலேருந்து வரும்போது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தமிச்சது கற்பூரம், அதுக்கப்புறம் மென்தால். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா லிக்விட் மாதிரி கிடைக்கும். ஸோ விக்ஸுக்கு பதிலாக அதை தேய்ச்சிக்கலாம், கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ 4th ட்ராயர் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெளியில் எங்கேயாச்சும் பிக்னிக்லாம் போகிறோம் அப்படின்னா சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஒரு பாக்ஸு. பெருசாக சாப்பாடு ஒத்துக்காது, பிடிச்ச சாப்பாடு கிடைக்காது அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு கையில் எடுக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இது வந்துட்டு ஒரு க்ளவுஸ் தான். பாத்திரம்லாம் ரொம்ப நேரம் கழுவுறேன் இல்லை வேறு ஏதாச்சும் வீட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னா இந்த க்ளவுஸ் போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன், பட்டு யூஸே பண்ணலை. அடுத்தது கார்பேஜ் பேக் தான், ஜஸ்ட் அதை த்ரோ பண்ணிவிட்டு இது போடுறது. இதெல்லாம் ரொம்ப நெசசரியான ஐட்டம்ஸு. அடுத்தது அலுமினியம் ஃபாயில். ஸோ இந்த கிச்சன் ஃபாயில் வந்துட்டு எதுவுமே வந்து தீரப்போகுது, ஸோ அதனால் எப்பயுமே ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுருப்பேன் ஸ்டோர் பண்ணி. இது வந்துட்டு ஊதுவத்தி. இந்த பழக்கம் எனக்கு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். எப்பயுமே ஈவினிங் ஏற்றி வைப்பேன். இது வந்து ஒரு கட்டரு, செடி வாங்குறப்ப இது கொடுத்தாங்க, அது யூஸே பண்ணல, சும்மா அப்படி போட்டு வச்சுருக்கோம். இது வந்துட்டு பாத்ரூமில் வைக்கிறதுக்காக, ஜஸ்ட்டு போட்டு அப்படி சொறி வச்சோன்னா ஸ்மெல் வரும் அப்படின்றதுக்காக டாய்லெட் சீட்டில். இது வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஊதுபத்திக்காக, பிகாஸ் வீட்டில் இண்டக்ஷன் தான் இருக்குது, ஃபயருக்கான வேறு வழியே கிடையாது, ஸோ அதனால் இது ஜஸ்ட் வாங்கி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் பண்ணாதது, லீஸ்ட் யூசேஜ்க்காக. இது வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் வந்தது, பெருசாக இதுக்கு யூஸே இல்லை அப்படின்னு சொன்னது. இது வந்து ஒரு கட்டர் தான், இதுவுமே யூஸ் பண்ணுறதுல ஆல்ரெடி ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது இதுவும் துபாயில் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இந்த ஏப்ரானு, இங்கே வந்ததுக்கப்புறம் ஏப்ரான்லாம் போடலை, அப்படியே விட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு சாசர் பிளேட் தான், இன்னும் ஒரு அலுமினியம் ஃபாயில், அது தீந்துருச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் டேப்பு, டபுள் டேப்பு, ஒரு குட்டி பாக்ஸு, டிஃபன் பாக்ஸோடு சேர்ந்து வந்துச்சு, பெருசாக இதில் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, அதை எடுத்து இங்கே வச்சுட்டோம். ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறது என்னென்னா, மேலே இருக்கிற இந்த மூணு கபோர்ட்ஸு. ஸோ ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு கபோர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கபோர்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வச்சுருப்போம், ஸோ அந்த லைட் தான். சின்ன ஜார் இங்கே வச்சுருக்கோம், மொத்தமே மிக்சிக்கு ரெண்டு ஜார் தான், ஈஸியாக எடுக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கார்னு, கார்ன் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் புளி, பாப்கார்ன் எப்பயுமே போடுறதுனால கார்ன் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். இது பொட்டுக்கடலை. அப்புறம் வந்து ஓட்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வச்சுருக்கிறது. இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங்ஸ்க்காக ஆட் பண்ணுற பவுடர்ஸ் எல்லாமே, இந்த சிக்கன் மசாலா, மீன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் அப்பளம், இந்த மாதிரியான ஃப்ளேவரிங்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற பவுடர்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்கோம். சைடு கேப்பில் ஒரு பெருங்காய் டப்பா, அவ்வளோதான். அப்சைட் செகண்ட் ரேக் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாக்கு, உளுந்து, அதுக்கப்புறம் ஜீரகம். ஜீரகம் குட்டி டப்பாவில் பத்தலை, அதனால் இது வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது கெலாக்ஸு, எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கே வச்சுருக்கோம். டாப் ரேக்கில் கோதுமை மாவு, பொரி, அதுக்கப்புறம் மைதா, ரவா, அதெல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் கிளாஸ் கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ணாததை வச்சுருக்கோம், அது ரொம்ப ஹைட்டாக அடிக்கடி போக முடியாதுன்றதுனால வேண்டாது மட்டும், அடிக்கடி யூஸ் பண்ணாத அங்கே வச்சுருக்கோம். செகண்ட் ரேக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இதை ஆர்கனைஸ் பண்ணும் போதே நான் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறது நம்மளோட பெப்பரு, மிளகாத்தூள், மல்லிப்பொடி, இந்த மாதிரி எல்லாமே. அண்ட் இந்த பாக்ஸ் எல்லாமே ஐக்கியாவில் வாங்கினது தான், வித் அந்த லேபிளிங் ஸ்டிக்கர்ஸு. இந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு பவுன்லேண்டில் தான் வாங்கினது. 6 பாட்டில் வந்துட்டு 2 பவுண்டுக்குன்னு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அண்ட் சேலில் வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த ரேக் மாதிரி இருக்கிறது வாங்கினேன், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் பல்சஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாங்க எல்லாமே துபாயிலிருந்து வாங்கினது தான், இங்கே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சி தேடி பார்த்தேன், பட் இதே மாதிரியே கிடைக்கல. ஸோ மித்தம் இருக்கிறது அந்த இன்னொரு பாட்டில் இருக்குல்ல, அந்த டப்பா வந்துட்டு இங்கே பவுன்லேண்டில் தான் வாங்கினது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு 95 பென்னிஸ், 1 பவுண்ட் அந்த மாதிரி, பட் இந்த ஒயிட்லாம் வந்து துபாயில் வாங்கினது. மேலே இருக்கிறது வந்துட்டு கெட்டில், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிளேட்டு, அதெல்லாம் இப்போதைக்கு யூஸ் இல்லை, யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி வச்சாச்சு. இதுதான் இந்த செகண்ட் ரேக்கு. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும், அதிகமாக வாங்கி வாங்கிலாம் திணிக்க மாட்டோம். லாஸ்ட்டு ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டோரேஜ்க்காக தான் இருக்கும், பட் இதில் கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இதை நான் கீழே வச்சு காட்டுறேன்.
இதில் வந்துட்டு ஒன்று லெமனு மாங்காய் இருக்கா, அதுக்கப்புறம் பேராஷூட் ஆயில், விளக்கெண்ணெய், அது எதுக்குன்னே எங்களுக்கே தெரியல, துபாயிலேருந்து வாங்கினது யூஸே பண்ணல. இது வந்துட்டு ஆலிவ் ஆயில், அதுவுமே இப்போ தான் வாங்கினது, இன்னும் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த மிளகா பொடி, பருப்பு பொடியெல்லாம் டப்பாவில் கொட்டி மீதம் இருக்கிறது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நாலு பவுல் இருக்குது, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் அப்படியே கை கெடுக்க ஈஸியாக இங்கேயே வச்சாச்சு. அப்புறம் ஜாகிரி, ஜாகிரி பவுடரும் நெய்யும், இவ்வளோ தான் இங்கே. அடுத்த ரேக் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். பருப்பு பொடி, மசால் பொடி, கரம் மசாலா, அப்புறம் இலை, சால்ட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு தமிழ் மார்க்கெட் போய் லாங்காக போயிட்டு வாங்கிட்டு வர்றது தான். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், அடிக்கடி போக முடியாது அப்படின்றதுக்காக. இது வந்துட்டு பாக்ஸஸ் தான், டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் தொட்டுக்க பாக்ஸு, என்னைக்காச்சும் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து அனுப்புறது, இன்றைக்கி வேறு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு கிளாஸு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன், உடஞ்சிரு போதுன்னு. இதில் இருக்கிற டாப் ரேக்குமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஷாம்பு, சோப்பு, கண்டிஷ்னர், பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் ஐட்டம்ஸு, தேங்காய் எண்ணெய், பாக்ஸு, மவுத் வாஷ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான். கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு பருப்பு பொடி, மசால் பொடின்னு ஈட்டபிள்ஸ்க்காக, மேலே இருக்கிறது வந்து நான் ஈட்டபிள்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி அப்படி நானே பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டு இருந்த அந்த கபோர்டு. ஸோ இது மூணு கபோர்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு சின்னது தான் நம்ம மிஸ் ஆகிருக்கு, என்னென்னா விண்டோ. இந்த விண்டோ வந்துட்டு மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டோம், பிகாஸ் டஸ்ட்டு வரும் அப்படின்றதுக்காக. பட் ஓப்பன் பண்ணால் வியூலாம் பெருசாக இருக்காது, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டோட ஒரு ஜன்னல் தான் தெரியும், அங்கே ஒயிட் கலரில் ஒரு வீடு தெரியுதா. ஸோ அவங்க வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டு தான், போலாண்ட்லேருந்து அந்த லேடி, நல்லா எங்கள் கிட்டே பேசுவாங்க அப்பப்போ. ஸோ இது அவ்வளோதான், லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர், நம்மளோட கவுண்டர் டாப் சேர் தான், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரீசெண்டாக எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த பார்சல் வந்த கதை, அசம்பிள் பண்ண கதை எல்லாத்தையும் நான் ப்ரீவியஸ் வ்ளாகில் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஃபைனலி இதுதான் நம்ம கிச்சன், எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன, என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான திங்ஸ் வாங்குங்க. இதை அழகு பண்ணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் பெருசாக வாங்க வேண்டியதில்லை, மினிமலிஸ்டிக்காக இருந்தால் அதுவே சூப்பராக இருக்கும்ன்றது தான் என்னோடய பாலிசி. இதோடு இந்த வீடியோ முடியுது. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வர மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.